நீங்க புது ஜென் கான்சல்ஸ் வாங்கிட்டீங்க, அப்புறம் ஒரு நல்ல டிவியில இன்வெஸ்ட் பண்ண போறீங்க நீங்க, கண்டிப்பா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், மானிட்டர் வாங்கலாமா இல்ல டிவி வாங்கலாமா, இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு, அதை பத்தி அந்த வீடியோல பேச போறேன் நானு. வணக்கம் கேமர்ஸ். மெஜாரிட்டியான கான்சோல்ஸ் பிளேஸ்லாம் வந்து டிவியில் தான் போட்டு உங்களுக்கு கேம் விளையாடுவாங்க. PS4, Xbox One அந்த மாதிரி பல ஜென் கான்சோல்ஸ்லாம் விட்டுருவோம். இப்போ வந்து PS5 எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் வாங்க போறீங்கன்னா, இந்த ரெண்டு கான்சோலாம் வந்து ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸ் ரன் ஆக போகுது. கிட்டத்தட்ட 120 FPS வரைக்கும் சில கேம்ஸில் வரப்போகுது. அதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஒரு மொக்க மானிட்டர்லையோ இல்லை மொக்க டிவிலையோ விளையாடிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது உங்களுக்கு. சில ஒர்ஸ்ட் கேஸ் வந்து நீங்கள் டிவியில் விளையாடிங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோவில் பேச போகிறேன் இப்போ நான். ஃபஸ்ட்டு டிவிஸ்க்கு அப்போ மானிட்டர்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டிவி வந்து பெரிய அளவில் இருக்குது, சொன்னால் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும் நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. மானிட்டர்ஸ் வந்து கேமிங் வந்து எப்பவுமே பர்ஃபெக்ட் தான். டிவிஸ்லாம் எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து படம் பார்க்க தான், படத்தில் வந்து உங்களுக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ் ஆக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இமேஜ் போஸ்ட் ப்ராசஸிங்லாம் நிறைய நடக்கும். உங்களுக்கு சிக்னல் வந்துட்ட பிறகு உங்களுக்கு அந்த போர்டில் போயிட்டு சில ஏஐ ப்ராசஸிங் நடந்துட்ட பிறகு தான் உங்களுக்கு இமேஜ் வந்து அவுட் புட் ஆகும். சரி, வந்தால் நல்லது தானே, கேம் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும் நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு கேம் அழகாக தெரிஞ்சது ரெண்டாவது விஷயம். சப்போஸ் PS4 Xbox One வச்சுருந்தீங்கன்னா அது வேறு விஷயம். ஏன்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி 30 FPS தான் கேம்ஸில் ரன் ஆகும். நான் பெரிய AAA டைட்டில் சொன்னேன் நான். அதுக்கு முன்னாடி ஃப்ரேம் ரேட்ஸ்க்கு அப்புறம் டிலே கவுண்டர் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேமர்ஸ்க்கு வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். சப்போஸ் இப்போ 30 FPSல் நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 33 ms வந்து டிலே ஏற்படும். ஸோ நீங்கள் உங்கள் கண்ட்ரோலர்லையோ இல்லை கீபோர்ட்லையோ வந்து இன்புட் கொடுத்துட்ட பிறகு கிட்டத்தட்ட உங்களுக்கு 33 ms கழிச்சு தான் உங்களுக்கு டிவிக்கே போவோம். இது வந்து ரியல் வேர்ல்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மியான யூனிட்டு. ஒரு மில்லி செகண்ட் வந்து 1/1000. ஸோ யோசிச்சு பாருங்கள். இது நார்மலாக நீங்கள் ஸ்டோரி மோட் டைட்டில்ஸாக விளையாடிங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அன்சார்ட்டட் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடிங்கன்னா பிரச்சனையே கிடையாதுலாம். சப்போஸ் அது தாண்டி இப்போ ஃபோர்ட்நைட்டு இல்லைனா கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி வந்து பேட் ராயல் கேம்ஸ் விளையாடிங்கன்னா வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண போகுது. இது முன்னாடி பேசணும், நம்ம டிவி வந்து உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸிங் யூஸ் பண்ணோன்னு, அது பண்ணும்போது கண்டிப்பாக டிலே ஏற்படும். உங்க முன்னாடியே சொன்னேன், இப்போ இருக்க டிவிஸ் தான் கிட்டத்தட்ட 80 ms வந்து டிலே ஆடப் ஆகும். இப்போ ஏற்கனவே வந்து 30 FPS விளையாடும்போது உங்களுக்கு 33 ms இருக்குது. ஸோ இது வந்து ஆட் ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு டிலே ஆட் பண்ணே இருக்குது. சொன்னாலும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பட்ஜெட் டிவிலையோ இல்லை வந்து சீப் டிவிலையோ இருக்கும் கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. பெரிய டிவிலையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏமாத்துறாங்க. சில டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்க மாதிரி காமிப்பாங்க. ஸோ ஏமாந்துடாதீங்க, ரிவ்யூஸ் பாருங்கள். ரிவ்யூஸ் தான் இன்றைக்குமே முக்கியமாக இன்றைக்குமே சொல்கிற மாதிரி. நார்மலாக கேமிங் மானிட்டர்ஸ் இல்லாமல் சாதா மானிட்டர்ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 5 ms தான் வந்து உங்களுக்கு டிலே வந்து மினிமமாக இருக்கும். கேமிங் மானிட்டர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து 1 ms தான் இருக்கும். இது நல்ல ஃபேக்டர் சூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் கேமிங் மாடல்ஸ்லாம் சின்னதாக இருக்கனால ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் பேட் ரால் கேம்ஸ் விளாட்றீங்க, ஸ்க்ரீன் பெருசாக இருக்குது, ஆனால் பக்கத்தில் உட்காந்துக்கும் போது நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் போகாது, உங்களுக்கு ஈஸியாக வந்து எனிமி ஸ்பாட் பண்ண முடியும், ஆனால் வந்து டிஸ்ஓரியன்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. சப்போஸ் கண்டென்ட் கிரியேஷனை வந்து நம்ம டிவியில் பண்ணலாமா கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி சொன்ன டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போஸ்ட் ப்ராசஸிங் நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக சினிமேட்டிக் லுக் கொடுக்கும். மோஸ்ட்லி டிவி வாங்குற கன்சியூமர்ஸ்லாம் கலர்ஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவும் அப்புறம் விவிடாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலர் அக்ரேசி வந்து டிவியில் வந்து ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்கும். ஷார்ட்டாக சொல்ல வச்சுக்கோங்களேன், ஏஐ வச்சு உங்களுக்கு இமேஜ் வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ரிட்டியராக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் கண்டென்ட் க்ரியேஷனில் உங்களுக்கு கலர் அக்யூரேசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கண்டிப்பாக தெரியும். சப்போஸ் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கலர் அக்யூரேசியாக இருக்க மானிட்டர் வாங்குங்க, இல்லைனா வந்து டிவியும் இருக்கும் ஆனால் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லாம் ஓலட் டிவிஸ்லாம் வந்து உங்களுக்கு மோஷன் ப்ளர் வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக்சல்ஸோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த கேஸ் எடுத்துக்கலாம், அப்போ நெக்ஸ்ட் ஜென் கான்சோல்ஸால் 120 FPS வரைக்கும் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக தேவை. இதே நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற நார்மல் டிவியில் போட்டு விளாட்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. அப்புறம் வந்து நீங்கள் ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் டிவிஸ்லாம் வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குமோ சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கேமிங் மானிட்டர் வாங்குறது இந்த இடத்துல கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் குழப்பிக்காதீங்க, இது உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான். ஈஸியாக 144 Hz மானிட்டர் வந்து உங்களுக்கு 15,000 கிடைக்கும். ஸோ அதனால் அது வாங்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டிவியை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் டிவியோட அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் சின்ன ஸ்கேலில் இருக்கனால கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் இப்போதைக்கு ஹை ரெஃப்ரெஷர் டிவிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. மானிட்டர் டிலே குறையதும் இல்லாமல் உங்களுக்கு கலர் அக்யூரேசி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் மானிட்டர் கைடு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள், அதில் சில விஷயம் இருக்குது. அதை பொறுத்து நீங்கள் ஒரு நல்ல மானிட்டர் வந்து சூஸ் பண்ண முடியும். அந்த வீடியோ நான் சொல்லியிருக்க மாட்டேன். சப்போஸ் நீங்கள் கான்சோல் வாங்குறீங்கன்னா ஃப்ரீசிங் இருக்க மானிட்டர் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்பேரிட்டபிளாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி வச்ச கண்டென்ட் இருந்தால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போகிறதுக்கு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பை.